ஸோ ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு த ஜிஜி கேமர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வர கிரியேட் கூப்பன்ஸ் நண்பா, அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் அவுட்ஃபிட்டு அது இது நிறைய இருக்கு நண்பா, அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தலாம். அண்டு வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் பார்த்தீங்கன்னா லெந்தாகவே இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்ச மாதிரி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதோட பார்த்திங்கன்னா வந்து இந்த சேனலுக்கான கிரெடிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீம் ப்ரோ தான். அவரோட சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நான் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் வித் செட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பி கோல்டு கிரெடிட்டில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு டவுட்டு. அதோட பார்த்தீங்கன்னா வந்து M16A4 கிளாஸே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, அதான் வந்து எனக்கு சுத்தமாக புரியல. நேற்று பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பி கோல்டு கிரேட்லேயும் பார்த்தோம், அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ரீமியர் அவுட்ஃபிட் கிரேட்லேயும் பார்த்துட்டோம். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து M16A4 கிளாஸே மட்டும் உடிச்சு விளாண்டுருக்கானுங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து எது எது எதில் வருதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து லீக்ஸில் போட்டது எல்லாமே வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு இடத்துல வந்துடும், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து ஹிட்மேன் செட்னு ஒன்று இருந்துச்சு, அது வந்து காணாமே போயிடுச்சு. ஆனால் வந்து அது வரும், ஆனால் வந்து எப்போன்னு தான் தெரியல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். ஆனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பைக் கொடுத்துருக்காங்க, இந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து விண்டர் டைம் மோட்டர் சைக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த விண்டர் டைமில் வரதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீசனில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, சீசன் 19 அதாவது அந்த சீசனில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றே ஒரு ரீசன் தான், என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து இந்த விண்டர் சீசன் தான் இப்போ ஓடிட்டு இருக்குது இப்போ ப்ரெசென்ட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் வேறு அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வரதுனால பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸோட சம்மந்தப்பட்டதாகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விண்டர் டைம்னு போடுறது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்கிறேன். என்னடா வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது, பப்ஜி மொபைல்காரன் தான் பொறுப்பாவான். சாரி, பப்ஜி மொபைல் லைட் மாதிரி சொல்லிவிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓபியான ஒரு பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டான மாதிரி ஒரு பேண்ட்டு, சாரி ஒரு ஃபேனு, அதோட பார்த்தீங்கன்னா M16A4 கிளாஸியர், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டுக்கு வந்து வேற மாதிரி இருக்குது. இது வந்து நமக்கு விண்ணர் ஃபாசல் கொடுத்தா அழகாக இருக்கும், ஆனால் வந்து கொடுக்க மாட்டானுங்க, நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல, அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து பிக்சர் கொடுத்து தருவானுங்க. இந்த பேண்ட் இந்த பேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் விச் பேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறது வந்து ஓபியான சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வினர் பாஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேண்ட் வந்து ரெண்டு டைம் கொடுத்துருந்தாங்க ஒரே சீசனில், சாரி வேறு வேறு சீசன்லேயும் ஒரே மாதிரி பேண்ட் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த தடவை பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிக் விச் பேரஷூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே ஆர்டிக் ஆர்டிக்னு வரதுனால பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீமியம் அவுட்ஃபிட் கிரேட்லாம் வரப்போது நினைக்கிறேன், ஐ திங்க் பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேரசூட்டு பேன் அதெல்லாம் வந்து திரும்பி திரும்பி காமிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து பர்மனெண்ட் மட்டும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம்லையும் கொடுப்பாங்க, டைம் லிமிட்டடு. அண்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபிளான் டைப்பையும் மிளகுது. அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக் பேக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரீமியர் அவுட்ஃபிட் கிரியேட்டோட சேர்த்து. இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்று லக்கி ட்ரா லக்கி ஸ்பெல் அவருக்கு வந்து எனக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட்டு தோணுது, அதுதான் வேறு எதுவுமே இல்லை. அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது வந்து மேல் கேரக்டருக்கு போட்டனால வந்து பார்த்திங்கன்னா மாசாக இல்லை, இது லேடிஸ் கேரக்டருக்கு கொடுக்கலாம் அண்டு கரெக்டாக வந்திருக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு. இது வந்து பப்ஜி மொபைல்லே வந்துச்சு, இப்போ கூட வந்து கிரியேட்டில் இருக்குது, கிளாசிக் கிரியேட்டில், ஆனால் வந்து நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. என்ன ஆர்மனி மெய்டன் செட் அப்படின்னு கொடுத்துருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து லெஜெண்டரி ஸ்கின்னு, அதான் வந்து வேறு மாதிரி, அதோட பார்த்தீங்கன்னா வந்து இதோட கேப் வேறு செட்டாக அட்டாச்மெண்ட்டாக தரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து ஸ்வாடமன் ஸ்காரல் அப்படின்னு ஒரு ஸ்கின் தராங்க நண்பா, இந்த ஸ்காரல் ஸ்கின் வந்து வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு வந்து தான், கமெண்ட்லாம் பதிவு செய்யுங்கள் அண்டு பார்த்துக்கலாம் அது வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு, நான் வந்து வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு அதான் வந்து சொல்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து டைம் லிமிட்டடே தரானுங்க மூணுமே. அதோட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரெஸ் தரானுங்க, ஸ்வாடமன் மாஸ்க் அப்படின்னு ஒரு மாஸ்க்கு, அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டு தருவானுங்க கூடையே. இந்த செட்டு பேர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று கிளியர் பண்ணுறேன். இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டுக்கு வந்து சத்தியமாக சூட்டாகல, அந்த மேலே இருக்கிற ஒரு ட்ரெஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் வந்து சூட் ஆகுது, கீழே இருக்கிறதுக்கு தான் செட் ஆகலை. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாடமன் செட்டுன்னு கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து டபிள்யூபியில் வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டானுங்க, அதான் வந்து இருக்கிறதுலே வந்து முக்கியமான பாயிண்ட்டு. இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை கொடுக்குறக்கிற மக்கள்லாம் கொடுத்துட்டானுங்கன்னா வந்து பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பேக் பேக்கு, ஸ்வாடமன் செட்டுன்னு போட்டு ஒரு பேக் பேக்கு, இது பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைலில் இருக்குது, பப்ஜி மொபைலில் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. தவிர பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக எதுவும் கொண்டு வர மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சவரை அதிகமாக, பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு. ஆனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டில் கிடைக்கிறதெல்லாம் வந்து முக்காசி வந்து கிரியேட்டில் போயிடும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீக்ஸில் பார்க்க போகல, தனியாக வந்து அவுட்ஃபிட் காமிப்பாங்க. அந்த அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சிலதெல்லாம் வந்து இதுக்கு போயிருக்குது, இதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் ஓப்பனிங் போயிருக்கு, சிலதாக வந்து வினர் பாஸ்க்கு வந்துருக்குது, அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது, பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்னு. அண்ட் இன்னொன்று நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னோ
ஃபேஷனிஸ்டர்ஸ் டாப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக படிச்சுன்னா தப்பான்னு சொல்லாதீங்க. அந்த டாப் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்குது பார்க்குறக்கு. இதோட பேண்ட்டோட அட்டாச்மெண்ட்டாக வந்து நமக்கு பர்மனெண்ட் கிடச்சா வந்து வேறு மாதிரி மசாக இருக்கும். அண்ட் இப்போயும் வந்து உங்களுக்கு க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ போகிற லீக்ஸுக்கு வந்து அடுத்து வந்து என்னென்ன லீக்ஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு காமிச்சாச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த க்ரியேட்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதா வேஸ்ட் பண்ணிக்கலாமா இல்லைன்னு அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து க்ளியர் மைண்ட் செட் ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வரப்போகுதுன்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் வந்து வரும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணி பர்மனெண்ட் எடுக்க சான்ஸ் நிறையாவே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா பேண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்னோ ஃபேஷனிஸ்டர் ஷூஸு பேண்ட்டு அண்ட் ரெண்டுமே தரானுங்க. அவ்வளோதான் கைஸ் வீடியோ பிடிச்சது மட்டும் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய் கைஸ்.